அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். யாழ் போதனா வைத்தியசாலையில் ஈவிரக்கமற்ற செயல். இறக்குமதி தொலை தொடர்பில் அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் டாலரின் விலை. மீண்டும் நடைமுறையில் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடு. புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மேல் தென் மாகாணங்கள், புத்தளம் மற்றும் மன்னார் மாவட்டங்களின் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகம்புவம் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கூடிய மழையும் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நபர் ஒருவருடன் முரண்பட்டு அவரை மிக மோசமாக ஈவிரக்கமின்றி தாக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து நபரை கீழே தள்ளி வீழ்த்தி ஈவிரக்கமின்றி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. போதனா வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தனது உறவுக்கு சாப்பாடு கொண்டு சென்ற போதே இவ்வாறு குறித்த நபர் தாக்குதலுக்குள்ளாதாகவும் கூறப்பட்டுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரிடம் முறையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மதுபோதையில் வந்த நபர் அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு தாக்குதலை மேற்கொண்டு வைத்தியசாலைக்குள் செல்ல முற்பட்ட போதே பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நபர் மீது தாக்குதலை மேற்கொண்டனர் என பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தரப்பு தெரிவிக்கின்றது. இப்பொழுது இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வளமை போன்று இறக்குமதிகள் அதிகரிக்கப் போகின்றன. இறக்குமதிகள் அதிகரிக்கின்ற போது டாலருக்கான கேள்வி அதிகரிக்கும். அவ்வாறு டாலருக்கான கேள்வி அதிகரிக்கின்ற போது டாலருக்கான விலையும் அதிகரிக்கும். இலங்கை டுவாவினுடைய தேய்வு ஆரம்பமாகும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் விளைவாக அரசாங்கம் பல பொருட்களுக்கு இறக்குமதி தடையை விதித்திருந்தது. இதனை தற்பொழுது அரசாங்கம் தளர்த்துவதாக அறிவித்திருந்தாலும் இதன் பின்னணியில் இருப்பது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனையாகும். சர்வதேச நாணய நிதியம் இந்த இறக்குமதி தடைகளை பேணுவதை விரும்பவில்லை. இறக்குமதிகளை அனுமதிப்பது தொடர்பில் சர்வதேச நாணயம் தொடர்ந்தும் வலியுறுத்தியே வந்திருக்கிறது. ஆனாலும் கூட மிக விலை கூடிய வாகனங்கள், தனியார் வாகனங்கள் போன்றவை தவிர ஏனைய பொருட்களை இறக்குமதி செய்ய தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் வர்த்தக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் செல்லுபடியாகும் காலம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக வாகனங்களை மீள இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களத்தின் கட்டுப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இவ்வருடம் தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சையில் மாணவர்கள் முதலில் 2வது வினாத்தாளுக்கு விடையளிக்க வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் லசிக சமரகோன் தெரிவித்துள்ளார். புலமை பரீட்சையில் பரீட்சை இன்றைய தினம் நடைபெறவுள்ள நிலையில் 337,597 மாணவர்கள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். 2,888 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. உரிய நேரத்தில் மாணவர்கள் பரீட்சைக்கு மத்திய நிலையங்களுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோரிடம் அவர் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் அனர்த்தங்கள் அல்லது அவசர நிலை காரணமாக பரீட்சை நிலையத்திற்கு வர முடியாத மாணவர்கள் அருகிலுள்ள பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றுவது வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். யாழ் போதனா வைத்தியசாலையில் ஈவிரக்கமற்ற செயல். இறக்குமதி தொலை தொடர்பில் அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் டாலரின் விலை. மீண்டும் நடைமுறையில் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடு. புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. We'll be right back.